அப்புறம் கொல்லிமலை போயிருக்கிற போது அவர் சித்தரை சந்திச்சிருங்க. அவருக்கு வந்து 90 வயசுக்கு மேலே இருக்கும். மலை மேலே கிட்டுக்கிட்டுன்னு ஏறாரு, கிட்டுக்கிட்டு இறங்குறாரு, ஓடுறாரு, ஓடியாரு, நம்ம கூட நடக்க முடியல. அப்போ எனக்கு வந்து வயசு வந்து ஒரு 30 வயசு இருக்கும், 73 வயசு ஆகுது, அப்போ 30 வயசு இருக்கும். அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தால் வாங்கினு கூட்டிட்டு போனார், கூடால கூட்டிட்டு போய் எல்லாம் போயிட்டு மத்தியான நல்லா பசி நேரம். அப்புறம் சாப்பிட்லாம் சாப்பிட்றதில்ல அவர். அவர் என்ன பண்ணார், ஆவரம் செடி இருந்தது, போய் நிறையா பூவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்மளும் கொடுத்தாரு. அவரையும் சாப்பிட்டு அருகில் அந்த அருகில் ஒரு அரி மாதிரி ஓடுது, அதெல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு. அப்புறம் மலை மேலே எந்த பழங்க இருந்தால் சாப்பிட்டுக்கிற வேறு சாப்பிட்றதில்ல. இப்போ அவரை கேட்க முடியும், இவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கீங்களே, இளமையாக இருக்கீங்களே, என்ன ரகசியம் கேட்க முடியும். அவர் சொன்னார், ஆவரம் பூ தான் அப்படின்னார். ஆவரம் பூ பிடிச்சி ஒரு கைப்பிடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் இருக்குது. காயல்பான் தங்க பசுலாம் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு காயல்பம் மாற மாற அது உடம்பு காயல்பம் ஆயிரும். கூட வந்து சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது, சமைக்காத உணவு, பழங்கள், தேங்காய் அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தபோது தான், அப்புறம் நீ சொல்கிறது கரெக்டுங்க சாமி, மக்கள்லாம் எல்லாம் மூணு வேலையும் சாப்பிட்றோம் நாங்கள்லாம், எங்களுக்கு வந்து வியாதி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு சொன்னார், இந்த ஆரம்பம் பயன்படுத்துங்க, இதில் சமையலை பயன்படுத்துங்க. சமையல் எப்படி பயன்படுத்துங்க கேட்டேன். அவர் சொன்னார், வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு உழவோ பொறிச்சு பருப்பு பாசி பருப்புலாம் துவரம் பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சுக்கோங்க. சாம்பார் வைக்கிற போது கடுகெல்லாம் வேண்டாம், சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க, மிளகெல்லாம் சேர்த்திக்கிங்க, கருவேப்பிலை வெங்காயம் நிறைய போட்டு தாளிக்கிற போது நெய்யில் தாளிக்கணும், எண்ணெய் ஆகாது, நெய்யில் சீரகத்தை போட்டு தாளிக்கணும். அது மாதிரி தாளித்து வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 2 வியாதி வராது, சர்க்கரை வியாதி வராது, 2வது வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் வராது, இருதயம் நல்லாயிருக்கும். அப்புறம் தோல் வந்து பலப்பழம் ஆயிரும், தங்கமாட்டாயிரும். 3 இதுக்கு வந்து கேரண்டி அப்படின்னார். இதை மட்டும் தொடச்சி சாப்பிட்டேன். அப்புறம் பச்சை கிடச்சா நீ தினங்காலில் மென்று சாப்பிட்லாம். அப்புறம் இது என்ன பொடி பண்ணி வச்சுட்டு டீ போடுற மாதிரி டீ போட்டு சாப்பிட்லாம். ஆரம்ப டீ இப்போ நிறைய பக்கம் பொடி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூ மட்டும் எடுக்கிறதில்ல, அவங்க வந்து பஞ்சமூலம் வேறு பட்டை இலை பூ குழந்தை மாதிரி காய் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறாங்க. இன்னும் பூ மட்டும் தனியாக அரைச்சா நிறையா இது அளவு கிடைக்காது, அதிகமாக கிடைக்காது. அதனால் அந்த முறையை பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும்ட்டு சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட அப்போ தான் எனக்கு வந்து இந்த இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு மேலே வந்து ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் தேங்காய் பழம் மட்டும் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா 100 ரூபா இருந்தது வந்து 75 ரூபாய்க்கு வந்துட்டுது, சுறுசுறுப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மனசு தான் காரணம், சாப்பிட்டு பழகிட்டோம்னா அது பழக்கம் வந்துடும். அதனால் நம்ம இதில் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் இருக்கிறவங்க, எல்லாத்துலையும் இருக்கிறவங்களாம் ஆவரம் போக ஏதோ ஒரு வகையில் தினம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடம்பு நல்லாயிருக்கும். அவருடைய சொன்ன முறையில் வச்சு நிறைய பேர்த்துக்கு சக்கரவியாதியை குணப்படுத்தியிருக்கிறேன் நானே. சொன்னால் கேட்குறவங்க சொல்லி இது மாதிரிலாம் பண்ணி அப்புறம் அவங்க பழங்கள்லாம் இனிப்பி அதை சாப்பிடலாம், சக்கரை ஏறது இல்லையே, கணையை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால் சித்தர்களை நம்ம சந்தித்தோம்னா நமக்கு நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. ஏதோ ஒவ்வொரு சித்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டால போகுது, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அதனால் நீங்கள் சித்தர் தரிசனம் பாவ விமோசனம் பாங்க. நான் என்ன சொல்கிறது, சித்தர் தரிசனம் நோய் நீங்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் நான் சொல்கிறது. அதே மாதிரி சில சித்தரெலாம் அந்த மூச்சு பயிற்சி மற்றெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.